ரஷ்யா யுக்ரைன் போரில் அமைதி தீர்வு ஏற்பட இந்தியா உதவ தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெர்மனி பிரதமர் ஓலப் ஸ்கால்ஸ் இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஓலப் ஸ்கால்ஸை பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் ராணுவ மரியாதையுடன் கூடிய பாரம்பரிய வரவேற்பை ஜெர்மனி பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, ஜெர்மனி பிரதமர் ஓலப் ஸ்கால்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொருளாதார ஒத்துழைப்பு, பாதுகாப்புத் துறையில் மேலும் இணைந்து செயல்படுவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் கூட்டாக இருநாட்டு பிரதமர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஓலப் ஸ்கால்ஸுடன் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம், சுயசார்பு இந்தியா திட்டம் ஆகியவற்றுக்கு ஜெர்மனி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக பிரதமர் கூறினார். இந்தியா ஜெர்மனி இடையேயான உறவு ஆழம் வாய்ந்த புரிதலை கொண்டவை என்றும், வர்த்தக பரிமாற்ற வரலாற்றை கொண்டவை என்றும் பிரதமர் தெரிவித்தார். பாரத் ஓர் ஜெர்மனிக்கு மஜ்பூத் சம்பந்த, சாஜா லோக்தாந்திரிக் முல்யம் ஓர் ஏக் தூசரே கே ஹிதோ கி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பர் ஆதாரித் ஹை. दोनों देशों के बीच सांस्कृतिक एवं आर्थिक आदान प्रदान का भी लंबा इतिहास रहा है. विश्व की दो बड़ी लोकतांत्रिक अर्थव्यवस्थाओं के बीच बढ़ता सहयोग दोनों देशों की जनता के लिए तो लाभकारी है ही. आज के तनावग्रस्त विश्व में इससे एक सकारात्मक संदेश भी जाता है. பின்னர் பேசிய ஜெர்மனி பிரதமர், ஐடி துறை இந்தியாவில் மாபெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக தெரிவித்தார். திறமை வாய்ந்த இந்திய இளைஞர்களை தங்கள் நாட்டு நிறுவனங்கள் பணியில் சேர்த்துக் கொள்ள ஆர்வம் காட்டி வருவதையும் குறிப்பிட்டு பேசினார். This has become a topic on the international agenda and we want to work together to make real progress. I'm happy to say that the cooperation has been good in these areas, but I would highlight one area in particular, and that is the agreement on migration and mobility. It's still a fairly young agreement, but it has already been very active and has had many consequences. Many skilled workers, qualified personnel from India have seized the opportunity. மேலும் ஜெர்மனி பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வன்முறையால் நாட்டின் எல்லையை மாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைன் பிரச்சினை தொடங்கியதிலிருந்தே பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகளின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், இப்பிரச்சினையில் அமைதி முறையில் தீர்வு காண இந்தியா உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளாா்.